波波波，哒哒，波波波。உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு போபா பாய். எஸ்கியூஸ் மீ, நான் போபா பாய் கிடையாது. போ, நீங்க இன்னும் எங்காவது இருக்கீங்க தாத்தா? ஹே, நான் இங்க இருக்கும் போது நீ ஏன் போய் வேற யாரையா கட்டி பிடிச்சிருக்க? சாரி சார், இவர் மட்டும் ஒழுங்கு. உடனே பூமியோட ஹோலோகிராம எனக்கு காட்டு. இங்க எதுக்கு இவ்வளவு கோகோ எனர்ஜி இருக்குங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா இங்க வேற எந்த உயிரினமும் இல்ல, அது அப்படியே இருக்கு. அது பூமியில, அது நிலா. போனும் அபா கேஃபேக்கா? ஆமா, அங்க போறது ரொம்ப ஈஸி. நீ இங்க இருந்து ரைட்ல போயிட்டு அப்புறம் அங்க இருக்கட்டும். தாத்தா எனக்கு ரூட் போட்டு கொடுத்திருக்காரு, அப்புறம் பாக்கலாம். சரி பாக்கலாம். சரி, முதல்ல வீட்டு பக்கத்துல ஒரு படிக்கட்டு இருக்கும், அதுல இறங்கி வா. அதுக்கப்புறம் ரோட பாத்து ஜாக்கிரதையா கிராஸ் பண்ணு. கிராஸ் பண்ணி வந்தன்னா இன்னொரு படிக்கட்டு இருக்கும், அதுலயும் இறங்கி வா. அப்புறம் பாத்து ஜாக்கிரதையா வா, அந்த தெருவுல நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கும். அங்க ரப்பர் மரங்கள் இருக்கும், அங்கிருந்து வலது பக்கம் திரும்பு. அங்க இருந்து நேரா நடந்து வந்து தேர்ட் லெப்ட் எடுத்து ஃபோர்த் ரைட் எடுத்தனா நம்ம கேஃபே வந்துரும். ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டியா? என்னால முடியல. நீங்க டெய்லி சேக்க எப்படியா நடந்து வரீங்க? எப்படி உங்களால முடியுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஸ்கூட்டர்ல தானே வரேன், அதுவும் தெரு முனையில தானே வீடு. அதுக்கப்புறம் அத எல்லாத்தையும் அவங்களோட பசங்களுக்கு ஊட்டி விடுறாங்க மாஸ்டர். பூகம்பம் வந்துருச்சு போல இருக்கு, சீக்கிரம் வா. என்ன என்ன சொல்றீங்க நீங்க? ஒண்ணு இல்ல, நீ ஜன்னல சாத்திக்க, மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன விட்டு இருந்தேன், தெரியாம பண்ணிட்டேன். இருக்கீங்களா? போபா பாய தோக்கடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு அற்புதமான யோசனை இருக்கு. கம்ப்யூட்டர் சொல்லுங்க மாஸ்டர். போபா பாய் இப்ப ஆட்டுப்பாலை தேடி ஏதோ ஒரு பண்ணைக்கு போக போறான்னு நினைக்கிறேன். அந்த பண்ணைகளை பத்தின தகவல் எனக்கு இப்ப வேணும். அங்க இருக்கிற ஆடுகளை பத்தின தகவலும் வேணும். அதுக்கு எப்ப பிறந்தது, எந்த ஸ்கூல்ல படிச்சது, என்ன ரேங்க் வாங்கிச்சு அப்படிங்கிற தகவலும் எனக்கு வேணும். ஆனா பாஸ், ஆடுங்கிறது ஒரு விலங்காச்சு, மனுஷன் கிடையாது. நான் அப்படி கிடையாதே, நான் வித்தியாசமே. இவனுக்கு என்னாச்சு? ஏன் வித்தியாசமா நடந்துக்கிற கோபால், உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன ஆச்சுன்னு என்ன கேட்டா எப்படி தெரியும்? நான் செஞ்ச குக்கீஸ் சாப்பிட்டு நான் திடீர்னு இந்த மாதிரி மாறிட்டேன். அது கோபால், எப்ப வந்தாலும் ஓசில தான் குடிச்சிட்டு போவோம். நமக்கு இங்க எல்லாமே கிடைக்கும். சாக்லேட் கேக், சாக்லேட் ஐஸ்கிரீம், அப்புறம் சாக்லேட் பால்ஸ். இது எல்லாத்தையும் விட சோக்கோபாவோட ஸ்பெஷல் ஹாட் சாக்லேட். இவன் எதுக்கு இவ்வளவு சின் பண்றான்? நம்ம காலி சிஷியா, நீ ஏன் உளர்ற? நீ ஒருத்தன் தான் மீதி இருக்கியே. யா யா யா. ஓ சரி, நான் வீசின வலையில நீ வந்து சிக்கிட்ட. என்னோட எல்லா பீஸும் விழுந்துடுச்சு, அதனால நான் தான் ஜெயிச்சேன்.
என்ன உளற? என்னோட பிசி எல்லாம் தான் விழுந்துடுச்சு. அப்ப நான் தானே ஜெயிச்சேன்னு அர்த்தம்? ஏய், இது அப்படி விளையாட கூடாது. உன் பீசஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா நீ தோத்துட்ட. எனக்கு தலையா சுத்துதுப்பா.